நம்மளும் இந்த கிடைக்கிற கேப்பில் முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியை லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பேசிக்காக நிறைய டிசைன்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம சக்கரி அண்ட் சுகர் பீட் வச்சு ஒரு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ்வலான மெத்தட்லேயே தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ 90 டிகிரியில் யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி நீட்டில் வந்து உள்ளே விட்டு இறக்கி நம்மளோட த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சக்கரி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப வந்து அந்த ஸ்டிச் எடுத்துகிட்டு அந்த நீடிலுக்குள்ளே வந்து இந்த சுகர் பீட் வச்சுட்டு அந்த சுகர் பீடுக்கு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சக்கரிக்கு வந்து அந்த எண்டாகிற இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னொரு சக்கரி வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கண்டினியூவாக ஒரு சிங்கிள் லைன் வரைஞ்சிட்டு அந்த லைன்லேயே வந்து அடுத்தடுத்து பண்ணும்போது ரொம்பவே அழகாக வந்து வந்தது. பட் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து போடும்போது ரொம்பவே ஃபினிஷிங் சூப்பராக வந்து வந்தது. ஆக்சுவலி இந்த சக்கரியில் வந்து நம்ம இந்த ஜர்கான் ஸ்டோன் தான் வந்து பேஸ்ட் பண்ணி வைப்போம். ஸோ அந்த டிசைனுமே நல்லாயிருக்கும். பட் அதை விட இது இன்னுமே யூனிக்கன் சூப்பராக இருந்தது அப்படின்னால நானும் ட்ரை பண்ணி என்னாட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக்கை கொடுத்துருங்க. டட்டா.